இருபத்தஞ்சு வருஷம் எனக்கே நடுவில் 25வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்னை சின்னதுலேருந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட அந்த எழுத்தும் ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து ஒரு பெட்டர் ஆக்டராக உருவாக்குறதுக்கான உங்களோட அந்த எழுத்து தான் என்னை ஒரு ஒரு தடவையும் என்னை ஊக்குவிச்சதும் சரி என்னை திருத்திக்கிறதுக்கும் பெரிய ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. ஸோ முதல் உங்கள் எல்லாருக்கும் நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த 25 வருஷம் வாஸ் அ சூப்பர்ப் ஜேர்னி. நெகட்டிவ் விஷயங்கள்லாம் விட்டுருங்க, பட் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி 2-3 பேர் கேட்டாங்க சார், இந்த 25 வருஷத்தில் நீங்கள் இப்போ எப்படி யோசிக்கிறீங்கன்னு. பட் அதுக்கு நிறைய பேர் பின்னாடி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. யா, முதல்ல என்னோடய குடும்பம், அப்பா அம்மா, அம்மா முக்கியமாக வாஸ் தேர் பிஹைண்ட் மீ. மற்றபடி என்னோடய வீட்டில் இருக்கவங்க, என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய ரசிகர்கள், நீங்கள். ஸோ நீங்கள்லாம் தான் என்னை வந்து ஐ குட் கம் ஹியர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அது உங்களோட எல்லாரோட ஒரு புஷ் தான். ஸோ ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நவம்பர் 25th இயர் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய 25th இயரில் ஃபஸ்ட்டு படம் மாஃபியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் கார்த்திக். ஓகே, மாஃபியா வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். தடத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா ஒரு கார்த்திக் மாதிரியான ஒரு யங் டேலண்ட் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கதை சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது, கார்த்திக் எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவரும் ஒரு பிரசன்னா எல்லாருமே சொல்லிட்டோம் கார்த்திக்கோட கிளாரிட்டி பற்றி. அவரோட விஷன் ரொம்ப புதுசாக இருந்தது. பிரசன்னா சொன்ன மாதிரி இந்த கதையை வந்து நாங்கள் அப்படி இப்படி அப்படின்லாம் இல்லாமல், இட்ஸ் அ வெரி நீட்லி, ஒரு நீட்டான ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு அழகான பேக்ட்ராப். நம்ம புதுசாக இருக்குது நார்காட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு, ஒரு அழகான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம், அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது ஐ திங்க் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்களுக்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் படத்தை காமிச்சார். நானும் முன்னாடியிலேருந்தே வா முடித்தவொடனே காட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா ஜல்லு சார், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஃபைனல் மிக்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா திஸ் இந்த படம் மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோன் டு பி அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சவுண்டிங்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அதில் தான் டைம் எடுத்துக்கிட்டாப்புல. எல்லோரும் சொல்லுவாங்க எப்படி இது இவ்வளோ சீக்கிரம் குறுகிய காலத்தில் படம் எடுக்க முடிஞ்சது என்னென்னு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அவர் இந்த அவரை இந்த படத்துக்காக ரிசர்ச் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதை எல்லாமே அது முன்னாடி அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறாப்புல. ஸோ அந்த ஷூட்டிங் போர்ஷன் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் டே அண்ட் நைட் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் எங்களுக்கு இவ்வளோ பண்ணியும் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியல. ஏன்னா பிகாஸ் அந்த எனர்ஜி சொன்ன இஸ் எனர்ஜி லெவல், கார்த்திகோட எனர்ஜி லெவல், டீமோட எனர்ஜி லெவல். ஏன்னா ஒரு ஒருத்தரும் நைட் 2 மணிக்கு கூட அவ்வளோ பிரிஸ்காக அவங்களோட 100% கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ செட்டில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அசோசியேட் டைரக்டர்ஸாக சந்தீப், சிவா, கேமராமேனோட அசோசியேட்ஸ், லைட்மேன், அவங்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே இருக்கலாம், பட் அவங்களும் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணது பெரிய விஷயம். ஐ திங்க் அது வந்து கார்த்திக் கிட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். பிகாஸ் ஹோல் டீம் வாஸ் பேக்கிங் ஹிம். ஸோ எங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு எந்த இடத்துலையும் எங்களுக்கு சோர்வடையவே தோணலை. நாங்களும் வி வர் ரெடி டு கிவ் அவர் பெஸ்ட். அண்ட் கார்த்திக் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஏன்னா ஒரு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கார்த்திக் கூட. அவரை நான் ஒரு சகோதரராக தான் பார்க்குறேன். அண்ட் ஹி ஹஸ் காட் அ லாங் வே. ஏன்னா வண்டர்ஃபுல் அபண்டன்ட் டேலண்ட். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் தடத்துக்கு அப்புறம் எனக்கு லைக்கா மாதிரியான ஒரு நிறுவனம் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போக வைக்கிற ஒரு எனக்கு ஐ நீடிட் பேனர் அண்ட் அ ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு படமாக இந்த படம் மாஃபியா கண்டிப்பாக இருக்கும்னு நம்பி தான் இந்த படத்தில் நான் இறங்கினேன். அண்ட் தே லைக்காஸ் சுபாஷ் சாரோட சப்போர்ட். ஏன்னா எல்லா டேஸும் அவங்க சைட்லேருந்து ரெப்ரசன்டேஷன் சும்மா வந்து அப்படி பார்ப்பாங்க, பட் எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங். அண்ட் மணி அண்ணன் வாஸ் அ பிக் பில்லர் சப்போர்ட்.
கார்த்திக்கு எப்போதும் எதாக இருந்தாலும் அவர் இருப்பார். அண்ட் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சது, என்ன நடந்துக்கிட்டு இருக்க அன்னைக்குன்றது வந்து சின்ன கிராஃப்டில் இருக்க பையனு கூட அன்னைக்கு என்ன எடுக்க போகிறோன்றது ரொம்ப தெளிவாக அந்த ஒர்க் ஷீட் எல்லாருக்கும் போயிடும். எங்களுக்கு ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது, என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அதுதான் நீங்கள் படத்தில் இவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடிஞ்சும் சரி, நீங்கள் படத்துலையும் அதை பார்க்க போகிறீங்க. அண்ட் ஒண்டர்ஃபுல் அந்த டீம் ஃபுல்லாகவே. கோகுல் அகேன் அமேசிங் விஷுவல்ஸ், தேங்க்யூ கோகுல். அண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் கெட்டிங் ஒரு பேடன் வந்தாச்சோவில் வந்து ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணி, அதுவும் விவேக் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் லைன்ஸ். ரொம்ப எனக்கு ஐ திங்க் இவ்வளோ வருஷ கெரியரில் ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு கேரக்டர் இன்ட்ரோ சாங் எனக்கு கிடைச்சிருந்தது. பட் படத்தில் வந்து இது என்ன இன்ட்ரோ சாங்னு சொல்ல முடியாது, கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ முடிஞ்சிடும். பட் அருமையான வரிகள், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் தான் கேட்டேன் சார், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் சொன்னார் நான் விஷுவல் முன்னாடி காமிச்சிட்டு எனக்கு எழுத சொன்னாங்க அருண், இதை நீங்கள் பார்த்தா இது எல்லாம் தாங்குற மாதிரியாக இருந்துச்சு அந்த விஷுவல் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டீமோட ஒர்க் பண்ணுது, அமேசிங் மாஸ்டராக டான் அசோக் மாஸ்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் தே கேவ் தி 100%. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டீமில் எல்லாரும் இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா ஐ திங்க் த ஒர்க் இஸ் மச் சிம்பிளர். ஸோ அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் த டீம் இஸ் கிவன். அண்ட் அகெயின் என்னோடய காஸ்ட் பிரசன்னா, ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். பெரிய வார்த்தைகள் நீங்கள் சொன்னது. அஃப்கோர்ஸ் எஸ் வி ஹவ் ஸ்போக்கன், நிறைய பேசியிருக்கோம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பிரசன்னா ஆல்சோ இஸ் ட்ரைனிங் ஹார்ட் இன் த ஜிம், நல்ல விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. நிறைய டைம் பாவம், அவர் திருவான்மியூர்லேருந்து அவர் வருவார் இங்கே வர்றதுக்கு. பட் ஹீ இஸ் டூ குட், வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர், ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித். நான் சொன்ன மாதிரி நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எங்களுக்குள்ள இல்லைனாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமில் வி ரியலி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங். ஒரு நல்ல நடிகர் கூட நம்ம நடிக்கும் போது நம்மளோட பெஸ்ட்டு வெளிப்படும் எப்போதுமே இன்னொரு நடிகர். ஸோ அந்த விதத்தில் ஒர்க்கிங் வித் ஹிம் ஹேஸ் ப்ராட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இன் மீ ஆஸ் வெல். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயங்கள் எனக்கு ட்ரை பண்ண கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அதுக்கு முதல் கார்த்திக்கு நன்றி. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாரையும் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கேஜிங்காக, ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒரு எங்கேஜிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே. அண்ட் கார்த்திக் அதை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது பிரியா பவானி சங்கர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். ரொம்ப அழகாக, அதான் பிரசன்னா சொன்ன மாதிரி ஒரு அழகான தமிழ் பேசுகிற பொண்ணு, ஒரு அழகான ஒரு ஹீரோயின். நம்ம ஸோ அவங்களுக்கு இன்னும் பெரிய கெரியர் இருக்குது, பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட்லேயே வந்து ஒரு சார் ஃபஸ்ட் ஷாட் முடியுது, சார் சங்கர் சார் இஸ் கால் மீ இந்தியன் டூ பண்ணுறேன், சூப்பர், நீங்கள் தான் அந்த லக்கி சாம் அப்படியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அந்த எந்த கிரெடிட்டும் இல்லை, பட் ஷீ சைட் அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு படம் பெரிய படம் ஒன்று சைன் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் நைஸ் டு ஹியர், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் போகணும், நான் வந்து லக்கோ இல்லையோ, பட் யூ நீங்கள் அந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ கெட்டிங் இட், ஸோ தட்ஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் அவங்க இங்கே குவட்டாலாம் இருப்பாங்க, செட்டில் வந்து பயங்கர ஜாலியான டைப்பு, சீரியஸான சீன் வண்டியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா பிகாஸ் நைட் இல்லை, நைட்டு 2 மணிக்கு போய் வண்டியில் உட்காந்துட்டு எங்களுக்கு சீன் போயிட்டுருக்கு. வண்டி ஜீப்புக்கு முன்னாடி கேமராலாம் செட் பண்ணிட்டாப்புல சுற்றிக்கிட்டே இருக்கும், போயிட்டு போயிட்டு திருப்பி சிக்னல் போயிட்டு அந்த லைட்டிங் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸில் தான் எங்களுக்கு அந்த லைட்டிங் அண்ட் ஸ்ட்ரீக் வேணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. திருப்பி திருப்பி ஹேவ் டு கோ அண்ட் கம் பேக். ஏன்னா அது ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம்னா ஒன் மோர் போகணும்னா திருப்பி நாங்களே ஒன் மோர், ஏன்னா கார்த்திக் உள்ளே இருக்க முடியாது. ஸோ நாங்களே ஒன் மோர் போய்ப்போம். அப்போ எங்கேயாவது போகும்போது இல்லை இல்லை அரிசி ஒன் மோர் போயிடலாம் ஒன் மோர் போயிடலாம், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி இப்படி போகும். ஸோ அந்த டைம் கேப்பில் சில டைம் சீரியஸ் சீன்ஸில் நான் ப்ளூடூத் வந்து அவங்களது மட்டும் கனெக்ட் பண்ணிப்பாங்க வண்டியில், அங்கே பார்த்தா சாங் பயங்கரமாக டும் டம். நான் வந்து அப்போ தான் எனக்கு தான் டைலாக் இருக்குது, சரி இது வேறு நடுவில் சவுண்ட் வச்சுவாங்க, கொஞ்சம் பிரேக் டைமில் பா, நான் அந்த மூடில் அப்படியே இருப்பேன், என்னம்மா கொஞ்சம் சீன் வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஸோ பட் இட் வாஸ் ஸோ நைஸ், அந்த ஒரு லைவ்லினஸ் தான் ஐ திங்க் வி குட் புல் ஆஃப் த ஹோல் ஃபிலிம். இந்த மாதிரி ஒரு ஜாலியாக பண்ண முடிஞ்சுது. அண்ட் கார்த்திக் சொன்ன மாதிரி எங்கேயுமே ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புக்கு எந்த விஷயத்துலையும் எங்களுக்கு ஏற்படுத்தலை, எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி டெக்னீஷியனுக்கும் சரி. ஏன்னா கார்த்திக் சத்தமே போட மாட்டாப்புல, எல்லாரையும் அண்ணா 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 அண்ணான்னு தான் சொல்லுவாங்க. அண்ணான்னு சொன்னால்
கார்த்திக் எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாப்ல. அண்ட் இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு சின்ன டவுட் நான் இப்படி திரும்பி இப்படி பார்த்தா உடனே கார்த்திக் தான் முதல்ல வந்து நிற்பாப்ல. என்ன சார் ஏதாவது வேணுமா? இல்லைப்பா நான் சும்மா சந்தீப்கிட்ட பேசலான்னு திரும்பினேன்னு மானிட்டரில் இருப்பா, ஓடி வருவாப்ல, நான் ஏதோ தேடுறேன் ஏதோ கேட்க போடுறேன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இஸ் இல் பி சீயிங் யூ வாட்சிங் யூ, ஏதாவது ஒன்றா முதல்ல அவர் வந்து சொல்லணும்ட்டு. ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் எனக்கு எந்த அளவுக்கு அந்த படம் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சோ, அண்ட் நிச்சயமாக இது வந்து ஆடியன்ஸு ஆடியன்ஸுக்கும் அது கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வி ஆர் கிவன் 100%. ஜேக்ஸ் சாரோட மியூசிக் இஸ் அ பிக் ஆட் ஆன் படத்துக்கு. படம் பார்த்தாச்சு, அதுவும் இப்போ தான் எனக்கு ஒரு நாலு நாள் மட்டும் தான் காமிச்சாப்புல, இவ்வளோ லேட்டாக ஃபைனல் மிக்ஸோடு பார்த்தோம். ஐ திங்க் த மியூசிக் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஜேக் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ லவ்லி மியூசிக். ஆர்ஆர் படத்தோட மூடுக்கு தகுந்தாப்பில் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பெரிய ஸ்கேலில் புதாஃபெஸ்ட்லேயும் போய் ஆர்கஸ்டேஷனே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு புது ஒரு அனுபவம் நிச்சயமாக இந்த படம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சொன்ன மாதிரி ஜஸ்ட் கம் வித் ஒன் நீட், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஆகா ஓவோ நம்ம போட்டு நம்மளே நம்ம சொல்லிக்காமல் நீட்டாக வாங்க, படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் எங்கேஜிங்காக வச்சுக்கும். அண்ட் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் தான் வந்து எப்போதுமே வந்து ஒரு 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 படத்துக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு முயற்சிக்கு எப்போதுமே நீங்கள் அந்த சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நிச்சயமாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு முயற்சி. அண்ட் கண்டிப்பாக இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐ திங்க் யூ வில் என்கரேஜ் திஸ் ஃபிலிம். ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் 21ஆம் தேதி ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகுது. வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இன்வால்வ் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் மற்றபடி இங்கே எல்லா சீனியர் பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா அந்த 25 வருஷம் நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஐ திங்க் இன்றைக்கி வராதவங்க. ஸோ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் சந்திக்கணும்னு என்னோடய ஆசை. ஸோ ரிலீஸ் டென்ஷன் அது பாட்டு ஒரு சைட் போயிட்டுருக்கு, ஷூட்டிங் ஒரு சைட் போயிட்டுருக்கு. ஸோ விர் ஆல் எக்ஸைட்டட். ஸோ இந்த டீமுக்கு வந்து ஐ திங்க் யூ ஷுட் சப்போர்ட். வண்டர்ஃபுல் டீம், யங் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ சீக்கிரமே திருப்பி பார்க்க போகிறோம் ப்ரெஷ் ஷோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ், இட்ஸ் கோன் டு பி அ ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், தென் யூல் நோ வாட் இட் இஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சர்ப்ரைசஸ் ஆஸ் கார்த்திக் ஹேஸ் இன் இஸ் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் இட் லைக்ஸ் ஐட் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ. இந்த விழாவில் ஏன் நன்றி இருக்கும் மாதிரி ஆயிடுச்சுன்னா, எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் எல்லாருக்கும் பரஸ்பரம் நன்றி சொல்லிக்கிறோம். கொஞ்சம் லெங்க்தாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணாலும் அதை நல்லபடியாக நல்ல தியேட்டரில் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய வேலை ப்ரொடியூசர்ஸோடது. பணம் போடுறது மட்டும் இல்லை, அந்த படத்தை நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை தொடர்ந்து நல்ல விதமாகவே பண்ணிகிட்ருக்கிற லைக்காவுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் பண்ணதுக்கு. நானும் என்னோடய நன்றி அறிவிப்பை ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் சுருக்கமாகவே முடிச்சுக்கிறேன். கார்த்திக் நரேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில் சில இயக்குநர்கள் இருக்காங்க, பேர் சொல்லணும்னா கே.எஸ். ரவிக்குமார் சார், ஹரி சார், சுந்தர்ஜி சார், இவங்க எல்லாருக்குமே இவ்வளோ லாங் கரியர் இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், படம் வெற்றி தோல்விங்கிறத தாண்டி சொன்ன டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, சொன்ன டைமில் படத்தை முடிக்கிறது, சொன்ன பட்ஜெட்டில் முடிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்போடு அவங்க இவ்வளோ நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணது தான் அவங்க எல்லோரும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ கார்த்தி அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு கே.எஸ். ரவிக்குமார், அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு ஹரி, அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு சுந்தர்சின்னு சொல்லலாம். ப்ரொடியூசர்ஸ்க்கான டைரக்டர் வாசு சார் வந்திருக்காரான்னு தெரியல சார், இது எல்லா இடத்துலையும் சொல்லாதீங்க, 35 நாளில் படத்தை முடிச்சிட்டாங்கன்னு எல்லா ப்ரொடியூசரும் 35 நாளில் ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு வராங்க அப்படின்னு சொன்னார். கார்த்தி ரொம்ப தெளிவான டைரக்டர், அந்த கதைக்கு அந்த கதையை கரெக்டாக அவர் யோசித்த மாதிரி படமாகிறதுக்கு எவ்வளோ நாள் வேணுங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா போகாமல் 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா செலவாகாமல் கரெக்டாக எடுக்கிற ஒரு நல்ல டைரக்டர். கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. மாஃபியா பொறுத்த வரைக்கும் நான் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவரோட கிளாரிட்டி
ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ப்ரெசிடென்ஷியல் ஸ்வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே ஷூட் பண்ணோம். ரெகுலர் ஷூட்டிங் டைமிங் படி நம்ம அந்த இடத்துல பண்ணோன்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 நாளாவது அங்கே ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த ரூம் வாடகை மட்டுமே 2.5 லட்சமோ 2 லட்சமோ. ஸோ 3 நாள்னா ரூம் வாடகை மட்டும் 6 லட்சம், ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா, அப்படி தான் இருந்தது. ஒரே நாள் அந்த ரூமை வாடகைக்கு எடுத்தாங்க. காலையில் 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் கால் ஷீட் போட்டாங்க. 3 கால் ஷீட் கண்டினியூஸாக. முன்னாடியே கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய் எத்தனை ஷாட் எடுக்க போகிறோம், ஒரு ஷாட்டுக்கு எவ்வளோ லென்த்து, இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கு ட்ராக் வேணுமா, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இது இவ்வளோ டீட்டெயில்டாக எல்லாம் ஒர்க் பண்ணி நான் இன்றைக்கி ஆக்சுவலாக செட்டுக்கு போகும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது இங்கே எடுக்கிறதுக்கு, ஒரு நாளில் எப்படி எடுத்து முடிக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு தான் வந்தேன். கரெக்டாக 6 மணி பிளான் பண்ண எல்லா ஷாட்டையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து முடித்தார். ஸ்ட்ரெயிட்டாகவே 3 நாள் ரூம் வாடகை ப்ரொடியூசருக்கு மிச்சம், 3 நாள் ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் மிச்சம். இது வந்து கிளைமேக்ஸில் மட்டும் இந்த அளவுக்கு பிளானிங், இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் அவர் வந்து அடுத்த கேஸ்ரிக்கு மரவோ அடுத்த ஹரியாவோ வருவார்னு. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக், என்னை நம்பி இந்த கேரக்டரை கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அருண்ணா ரொம்ப அழகாக பிரியா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த டைம்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். பிரியா சொன்ன மாதிரியே வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வரும். அந்த தோல்வியில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ அடுத்த வெற்றிக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட பெரிய சீக்ரெட்டே இருக்குது. அருண்ணா உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன். நான் மட்டும் இல்லை, சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு ஆஸ்பிரேஷனில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் இருக்கிற சாதாரணவங்களுக்கு கூட இவரோட வெற்றி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள், ரொம்ப சந்தோஷம் அவரோட இந்த படத்தில் இருந்தது. பிரியா பவானி சங்கர் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் பேசுகிற தமிழ் பொண்ணு, தமிழை அழகாக பேசுகிற தமிழ் பொண்ணு, எனக்கு தமிழ் பேச தெரியுங்கிறத கூச்சப்படாமல் இங்கிலீஷ் பூசாமல் பேசுகிற ஒரு தமிழ் பொண்ணு. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கரியர் நம்ம இண்டஸ்ட்ரியில் அமையணும்னு ஆசைப்பட்றேன். அழகானவங்க, நல்லா நடிக்கவும் செய்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த டேபுலாம் பிரேக் பண்ணி சின்ன ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனுங்கிற தடையெல்லாம் உடைச்சி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆல் தி பெஸ்ட் பிரியா. விவேக், மேகமோ அவள் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்ட உடனே யாராவன் அப்படின்னு இருந்தது. எனக்கு இப்பவும் ஒவ்வொரு தடவையும் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு திரும்ப காதல் மலரும் மனசில். அவ்வளோ அழகான வார்த்தைகள், அவ்வளோ அழகான வார்த்தை பிரயோகங்கள். இப்போ இந்த படத்தில் எழுதின பாட்டை பற்றியெல்லாம் சொன்னார். அந்த வார்த்தையை நான் சொல்லாமான்னு தெரியல. கார்த்தி அர்த்தம் கேட்டால் இன்னொரு ஒரு வார்த்தை மேபி அதை ஒரு படத்துக்கு டைட்டிலாக கூட வரும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் அதை ரிவீல் பண்ணல. புது வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, ஓகே ஒரு பாட்டு எழுதுகிறோம், ஒரு ஹீரோக்கு எழுதுறோம், ஒரு வில்லனுக்கு எழுதுறோன்றதை அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்காமல் அந்த கேரக்டர்ஸுக்குள்ளே இறங்கி அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு எழுதுகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரஹ்மான் சார் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்ஸுக்கு, விஜய் சார் மாதிரி பெரிய ஹீரோஸுக்கு, ரஜினி சார் மாதிரி பெரிய ஹீரோஸுக்கு தொடர்ந்து பாட்டு எழுதுகிறவர் எங்கள் படத்தில் எங்களுக்கும் பாட்டு எழுதியிருக்காருங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ விவேக். மியூசிக் டைரக்டர், நான் படம் பார்த்துட்டேன். உண்மையை சொல்லணுன்னா துருவங்கள் 16 மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் இருக்கிற ஒரு படம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் கதை, ரொம்ப லீனியரான நரேஷன் தான். இதை எப்படி கார்த்தி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க போகிறாரு அப்படின்னு யோசித்தேன். அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குமே யோசித்தேன். அவர் சேலஞ்சை ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அவரோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் கோகுலாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் சிவாவாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ கார்த்தி, உங்கள் டெக்னீஷியன்ஸ் உங்கள் வேலையை ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் பேச வேணான்றதுக்காக கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். எப்போவுமே நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்கள சுற்றி நல்ல மனிதர்கள் அமைவாங்க. கார்த்தியை சுற்றி மணியும் வாசு சாரும் இருக்காங்க, கண்டிப்பாக உங்கள் கரியரில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் நான் நம்புகிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த படத்தில் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், மற்ற கலைஞர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். படம் நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் என்ன யோசித்து எடுத்தோமோ அது வந்திருக்குன்னு நம்புகிறோம். இப்போது உங்கள் கையிலையும் ஆடியன்ஸ் கையிலையும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் எனக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
திரும்பவும் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு நீண்ட நன்றி அறிவிப்பு கூட்டத்திலையும் மீட் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்புறேன் நான். தேங்க்யூ ஸோ மச்.